சென்ற அத்தியாயத்தில் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களில் அம்மனை எந்தெந்த ரூபங்களில் வழிபடுவோம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். இனி இந்த அத்தியாயத்தில் நவராத்திரியின் அடுத்த மூன்று நாட்களில் அம்பிகை எந்தெந்த திருநாமங்களில் பக்தர்களால் வணங்கப்படுகிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நவராத்திரியின் நான்காம் நாளன்று அன்னை துர்கை குஷ்மாண்டா என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். மகிழ்ச்சியான இன்முகத்துடனும் அழகான சிரிப்புடனும் பிரகாசம் பொங்க காட்சியருள்கிறார். கூ என்றால் வடமொழியில் சிறிய என்று அர்த்தம். உஷ்மா என்றால் ஆற்றல் என்று பொருள். அண்டா என்றால் முட்டை என்று பொருள். குஷ்மாண்டா என்ற அன்னையின் திருநாமம் சிறிய ஆற்றலுடன் கூடிய முட்டை என்ற அர்த்தத்தை தருகிறது. அதாவது பிரபஞ்சத்தை குறிக்கிறது. முன்பொரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த ஜீவராசிகளும் இல்லாமல் வெறுமையுடனும் இருட்டாகவும் இருந்தபோது ஒரு பேரொளி தோன்றி அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்தது. ஆரம்பத்தில் உருவமே இல்லாமல் இருந்த இந்த ஒளியானது பின்பு ஒரு அழகிய பெண்ணின் உருவத்தை பெற்று பரந்த வெளியை பளபளப்பாக்கியது. பெண் உருவம் பெற்ற ஒளி அன்னை குஷ்மாண்டா என்று அழைக்கப்படுகிறது. இந்த அன்னையே தனது புன்சிரிப்பால் பிரபஞ்சத்தை தோற்றுவித்தார். பின்பு சூரிய சந்திரர்களையும் கோள்களையும் பால்வெளிகளையும் உருவாக்கினார். சூரியனின் மையத்தில் அமர்ந்து கொண்டு இவ்வுலகிற்கே ஒளியையும் ஆற்றலையும் வழங்குபவளும் அந்த அன்னையே ஆவாள். அதன் பின்பு அன்னை குஷ்மாண்டா தனது இடது கண்ணிலிருந்து மகா காளியையும் நெற்றிக்கண்ணிலிருந்து மகாலட்சுமியையும் வலது கண்ணில் இருந்து மகா சரஸ்வதியையும் தோற்றுவித்தார். குஷ்மாண்டாவால் தோற்றுவிக்கப்பட்ட மகா காளி சிவன் என்னும் ஆணையும் சரஸ்வதி என்ற பெண்ணையும் தோற்றுவித்தார். மகாலட்சுமி பிரம்மா என்ற ஆணையும் லட்சுமி என்ற பெண்ணையும் தோற்றுவிக்க மகா சரஸ்வதியானவள் விஷ்ணுவையும் சக்தியையும் தோற்றுவித்தார். அதன் பின்பு அன்னை குஷ்மாண்டா சரஸ்வதியை பிரம்மாவுக்கும் லட்சுமியை விஷ்ணுவிற்கும் சக்தியை சிவனுக்கும் துணைகளாக அளித்தார். பிரபஞ்சத்தை படைத்து இருளை போக்கி முப்பெரும் தேவியரை படைத்த அன்னை சிங்கத்தின் மீது அமர்ந்து எட்டு கரங்களுடனும் கைகள் முழுவதும் வில், அம்பு, அமிர்த கலசம், கமண்டலம், தாமரை, சர்க்கரம் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தியும் காட்சியருளுகிறார். நவராத்திரி நன்னாளில் அன்னை குஷ்மாண்டாவை பிரார்த்திக்க வலிமை, ஞானம், செழிப்பு அனைத்தும் கிடைக்க பெற்று துன்பங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். நவராத்திரியின் ஐந்தாம் நாள் பூஜை அன்னை ஸ்கந்த மாதாவுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஸ்கந்தன் என்றால் முருகன், மாதா என்றால் அன்னை. முருகனின் அன்னையான பார்வதியை துதிக்கும் நாளாக இந்த ஐந்தாம் நாள் கருதப்படுகிறது. ஈசனை மணப்பதற்காக தாம் இயற்றிய தவத்தில் வெற்றி பெற்று ஈசனை மணந்து இன்பமாக இல்லறம் நடத்தி வந்தார் அன்னை பார்வதி. சூரபத்மனின் தொல்லைகள் தாங்க முடியாத தேவர்கள் ஈசனின் புதல்வனால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கியிருந்த அசுரனாகிய அவனை வதம் செய்வதற்காக புதல்வன் ஒருவனை அருளுமாறு வேண்டி ஈசனை காணச் சென்றனர். இருப்பினும் அன்னை பார்வதியுடனான சிவபெருமானின் தனிமையை கலைக்க பயந்த தேவர்கள் அக்னி பகவானை பறவையின் ரூபத்தில் அனுப்பி வைத்தனர். கோபத்தில் ஈசனிடம் இருந்து வந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு பறந்து சென்ற அக்னி பகவான் அந்த ஆற்றலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அதனை சரவண பொய்கையில் சேர்த்தார். பின்பு அது ஆறுமுகமாகி கார்த்திகை பெண்களான ஆறு பேரிடம் வளர்ந்தது. மீண்டும் தனது தாய் தந்தையரிடம் சென்று கைலாயத்தை அடைந்த ஸ்கந்தன் ஈசனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவர்களின் சேனாதிபதியானார். கார்த்திகேயனான முருகன் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தார். முருகனைப் போன்ற அதிசக்தியும் சிறந்த அறிவாற்றலும் கொண்ட குழந்தையை பெற்ற அன்னை பார்வதியை வணங்குவதன் மூலம் கார்த்திகேயனான அன்னையின் புதல்வனின் அருளையும் பெற முடியும். தனது மைந்தனை மடியில் ஏந்தியிருக்கும் அன்னை அமைதியையும் செல்வத்தையும் வீரத்தையும் தனது பக்தர்களுக்கு அருள்வார். நவராத்திரியின் ஆறாம் நாளன்று பக்தர்களால் ஆராதிக்கப்படுபவர் அன்னை காத்யாயினி. தேவி துர்கையின் அம்சமான இவர் தீமையை ஒழிப்பதில் வல்லவர். காத்யாயன் என்ற முனிவர் குழந்தை வரம் வேண்டி இறைவனை நோக்கி தவம் இயற்றினார். அச்சமயத்தில் தேவர்கள் அனைவரும் மகிஷாசுரனால் அவதிக்கு உள்ளாகவே அசுரனான அவனை வதம் செய்ய முப்பெரும் தேவர்களும் சேர்ந்து முனிவர் காத்யாயனுக்கு அன்னை காத்யாயினி தேவியை புதல்வியாக அளித்தனர். துர்கையின் அம்சமான காத்யாயினிக்கு முப்பெரும் தேவர்களும் மற்ற தேவர்களும் சேர்ந்து
பல வகையான ஆயுதங்களை அளித்து தேவியை போருக்கு அனுப்பினர். கொடும் அசுரனான மகிஷாசுரனை வதம் செய்து தேவர்களை அவனது கொடுமையில் இருந்து காத்தருளினார் அன்னை காத்யாயினி. துவாபர யுகத்தில் கோகுலத்தைச் சேர்ந்த இளம் பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் விரதம் மேற்கொண்டு கண்ணனை அடைய வேண்டி அன்னை காத்யாயினியை பிரார்த்தித்து வழிபட்டதாக பாகவத புராணம் கூறுகிறது. தமிழகத்தில் அன்னை கன்னியாகுமாரி காத்யாயினி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறார். மேற்கண்ட அத்தியாயத்தில் தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ள அன்னையின் அளப்பரிய ஆற்றல்களை பற்றி கண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் நவராத்திரி விழாவின் மீதமுள்ள நாட்களில் அம்பிகை எந்தெந்த வடிவங்களில் வணங்கப்படுகிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம்.